வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஜெரிக்க ஸ்கூல் விட்டுட்டு அப்படி வந்து வெஜிடபிள் ஷாப் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, பர்பிள் கலர் கேபேஜ். இது வரைக்கும் நான் அது செஞ்சதே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. கூட வந்து ரியோக்கு ப்ராக்லி பிடிக்கும், அதனால வந்து அதை வாங்கினேன். ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு 750 கிராம்ஸ் இருந்துச்சு, 160 ரூபீஸ் போட்டான். ஆஹா, என்னடா தெரியாமல் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எனக்குன்னா ஒரு டவுட்னா, இந்த கீழே அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெம் அதை வந்து கட் பண்ணிட்டு வாங்கணுமான்னு எனக்கு தெரியலை. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேரட் வைக்கலன்னு கோச்சிக்கிட்டாங்க. இடையே எங்கே நான் டெய்லிக்குமா கேரட் வைக்க முடியும், ஒரு நாள் ஆச்சு அதை அம்மா சமைச்ச டிஃபன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அதில் வந்து எஸ்கே பக்கத்தில் இந்த வேலை அப்படின்னு அடப்பாவீங்களா, அவ்வளோ நல்லா இல்லை, அதில் அவ்வளோ கேவலமாக சமைக்கிறேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேரட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து கேரட்டு இந்த மாதிரி வந்து குக்கியம்பர் அப்புறம் ஆப்பிள் அந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து பழக்கி விட்டுட்டோன்னா பெருசான உடனே அவங்க வந்து இந்த ஃபிட்னஸ்க்காக கவலைப்பட தேவையில்லை, அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம், பெருசாகிட்டதுக்கு ஒன்று உடல் பருமன் ஆயிடுச்சுன்னு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஓட தேவையில்லை, அதனால சின்ன வயசுலேருந்தே பழகி விட்டுடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.